வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளிப் பொருட்கள் இருசக்கர வாகனம் திருட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கூத்தூர் ஊராட்சியில் உள்ள பழூர் கிராமத்தில் பூட்டிய வீட்டின் கதவினை உடைத்து வீட்டிலிருந்து நகை வெள்ளிப் பொருட்கள் ரொக்கம் மற்றும் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஆகியவற்றினை திருடர்கள் திருடிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் கூத்தூர் ஊராட்சியில் உள்ளது பழூர் கிராமம் இந்த கிராமத்தில் பாண்டியன் மகன் வடிவேல் இவர் இப்பகுதியில் சொந்தமாக வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மேல் வீட்டில் கிருஷ்ணமூர்த்தி மகன் கண்ணையன் என்பவர் வசித்து வருகிறார் கண்ணையன் திருச்சி சமயபுரம் சுங்கச்சாவடியில் வேலை செய்து வருகிறார் வேலைக்கு சென்றுவிட்டு தனது யமஹா இருசக்கர வாகனத்தினை வீட்டின் கீழ்ப்பகுதியில் நிறுத்திவிட்டு வீட்டின் முன்பக்க கதவினை பூட்டிவிட்டு உறங்க சென்றவர் அதிகாலை எழுந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பதும் கீழ்வீட்டின் பூட்டு மற்றும் கதவு உடைக்கப்பட்டிருப்பதும் இதுகுறித்து தகவல் அறிந்த சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் அப்போது கீழ்வீட்டில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளர் வடிவேல் வீட்டினை பூட்டிவிட்டு உறவினர் வீடான தொட்டியம் கிராமத்திற்கு சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டு பீரோவில் இருந்த ஒரு பவுன் தோடு வெள்ளை கொழுசுகள் அரைஞான் குடி சுமார் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் இவரது மகன்கள் உண்டிகளில் சேமித்து வைத்திருந்த பதினோராயிரம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவைகள் திருடப்போனது தெரியவந்தது இந்த இரண்டு திருட்டு சம்பவம் குறித்து சமயபுரம் கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிந்து திருடர்களை தேடி வருகின்றனர்